எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு வந்து நம்ம சித்து சமையல்ல ஒரு பர்மி ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போறோம். இது வந்து முட்டை மசாலா, முட்டை பேஜோ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இது இந்த அத்தோ கடைகள்லாம் கிடைக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். யூஸ்வலா நமக்கு ஒரு முட்டை சாப்பிட்றதுக்குள்ளே மூஞ்சு லட்சம் மாதிரி ஆகிரும். ஆனா இந்த முட்டை பேஜோ வந்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முட்டை அழகா ஈஸியா உள்ள போயிடும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சரி வாங்க, இந்த ரொம்ப டேஸ்டான முட்டை பேஜோ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த முட்டை பேஜோ பண்ணுறதுக்கு முதல்ல எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீல வாக்கில் நறுக்கணும் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 10-15 போல பூண்டு நீல வாக்கில் மெலிஸ் மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து அதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுவும் நல்ல ப்ரௌன் கலர்ல ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கும், அதனால போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ப்ரௌன் கலர்ல ஆயிரும். ஸோ கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். அடுத்ததா இதே எண்ணெயில ஒரு 5 போல காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வறுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, அது கரிஞ்சு போயிடும். அப்புறமா அப்புறம் வீடெல்லாம் ரெடியாகிரும். அதனால போட்ட உடனே வெளியே எடுத்துருங்க. இந்த காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெயில இருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம பேஜோ பண்றதுக்கு. இப்போ இந்த முட்டை பேஜோ பண்றதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காயம், பூண்டு, நம்ம வறுத்த எண்ணெய், அதுக்கப்புறம் மிளகாவை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் இது மாதிரி அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் ஆக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சைப்பழ சாரோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் உப்புல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நறுக்கி வச்சிருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுது முட்டை. முட்டை வந்து ஒரு 5 முட்டை அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம முட்டை பேஜோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் இருக்கு பாருங்க, இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் வறுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமத்து போயிருக்க மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டீங்கன்னா அது நல்லா கையை வச்சு உடைச்சாலே உடையிற அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சிங்கனாலே போதும், அழகாக அது உடஞ்சி கொஞ்சம் தூள் தூளாயிரும். இதே மாதிரி நம்ம வறுத்து வச்சிருந்த பூண்டையும் கையை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக்கிக்கலாம். நீங்க உங்க கையை வச்சு சும்மா லைட்டா இந்த மாதிரி உடைச்சிங்கனாலே போதும், அழகா உடஞ்சி வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த பேஜோ பண்றதுக்கு நம்ம அவிச்சு வச்சிருக்க முட்டையில இருந்து ஒரு முட்டையை எடுத்து ஒரு கத்தி வச்சு லைட்டா இந்த மாதிரி கோடு மாதிரி கிழிச்சிக்கலாம். பாருங்க, பாதி மட்டும் தான் வெட்டணும், ஃபுல்லா வெட்டிடக்கூடாது. பாதி மட்டும் வெட்டி லைட்டா இந்த மாதிரி உள்ள கேப் இருக்கு மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ வந்து இது உள்ள நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து கொஞ்சமா லைட்டா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது கூடவே பொடி பண்ண பூண்டு, அதோட சில்லி ஃபிளேக்ஸ். கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க போதும், சரிங்களா? உள்ள வச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சமா ஒரு 2-3 டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே லெமன் தண்ணி கொஞ்சமா, அதுக்கப்புறமா உப்பு தண்ணி கொஞ்சமா. சும்மா ஒரு 2-3 டிராப்ஸ் ஊற்றுனீங்கனாலே போதும், ரொம்ப ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை பேஜோ. பாருங்க எவ்வளோ சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக சொல்கிற ஒரு 2-3 முட்டை உள்ளே போயிடும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க முட்டையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்க, இப்போ எல்லா முட்டையிலுமே பேஜோ பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டான முட்டை பேஜோ இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முட்டை வந்து ரொம்ப ஹெல்த்தி, அதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு சில டைம் மாச்சப்பட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட மாட்டேன்னு. ஸோ குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா இப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பாய்.